கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸ் நிகழ்ச்சியில இருந்து போன வாரம் மும்தாஜ் எலிமினேட் ஆயிட்டாங்க. மும்தாஜ் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாக்கலாம். எடுத்த உடனே அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்னன்னா, ஜேர்னி த்ரூ த ஹெல் மாதிரி தான் இருந்தது பிக்பாஸ்க்குள்ள இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவு தூரம் ஹர்ட் ஆயிருக்காங்க, அவ்வளவு தூரம் ஹவுஸ்மேட்ஸ் யாருமே அவங்கள புரிஞ்சுக்கல அப்படின்றதோட வெளிப்பாடா அவங்க பேசினது தெரிஞ்சிருந்துச்சு. இதுக்கு நடுவுல ஃப்ரீஸ் ரிலீஸ் டாஸ்க்ல அவங்களோட ஃபேமிலி அவங்கள வந்து பார்த்தது அவங்களுக்கு பெரிய ரிலீஃபா இருந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இருந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே என்னை ரொம்ப கார்னர் பண்ணாங்க, அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல நான் ஓரளவுக்கு சண்டை போட்டேன், ஆனா போக போக நான் அதை விட்டுட்டேன். அவங்க ஏதாவது சத்தம் போட்டாங்க இல்ல என்ன ஒரு மாதிரி கார்னர் பண்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா நான் பேசாம போய் பாத்ரூம்ல போய் உட்காந்துருவேன், யார் முந்திலுமே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னை எதிர்த்து பேசும்போது நான் எதிர்த்து பேசிட்டு இருந்தேன், அதுதான் ஆட்டிடியூட் காமிச்ச மாதிரி இருந்திருக்கும். ஆனா அதுக்காக நாம வந்து அமைதியா போக முடியாது. லிவிங் ஏரியாக்குள்ள போகும்போதும் சரி, வேற எங்க போகும்போதும் சரி, எல்லாரும் பார்க்கும்போது என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு விதமான ஸ்டைல் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னை கார்னர் பண்றாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம நான் கோபப்படுறதையும் குறைச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. யாசிக்கா வந்து டைட்டில் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனா ரொம்ப எக்ஸ்பிரசிவ் கிடையாது, யார்கிட்டயுமே அவ்வளவா எதுவும் பேச மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு சில நேரத்திலேயாச்சும் அவங்க வந்து உண்மையை பேசியிருக்காங்க. என்கிட்ட இருக்கும் போது அவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்காக என்னையவே எழுத்து பேசியிருக்காங்க, எனக்கு பின்னாடி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவார்டு கொடுக்கற ஃபங்க்ஷன்ல கூட எனக்கு கொடுத்த அவார்டு வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே கொடுத்தாங்க. காரணம் என்னன்னா, நான் அவங்களை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றத அவங்களோட சிரிப்பால என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது. நான் போஸ்ட் பண்ணாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கிட்டேன். சென்ட்ராயனோட எலிமினேஷனுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸியா ஃபீல் பண்ணேன். என்னால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவே முடியல. முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும், யார் என்ன சொன்னாலும் எந்த நேரத்திலையும் டிப்ரஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல கவனமா இருந்தேன். இருந்தாலும் என்னை எல்லாருமே ஹர்ட் பண்ணாங்க, எல்லாருமே டார்கெட் பண்ணாங்க. பத்தாததுக்கு நான் அன்பு காட்டுறது வந்து பொய் அப்படின்னு சொல்றாங்க. அன்பு எப்படி பொய்யா காட்ட முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மும்தாஜ். குக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் வீட்டுல நான் நிறைய சமைச்சிருக்கேன், அது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா கடைசியில எனக்கு ஒரு மேகி பாக்கெட் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. ஆனாலும் அதுக்கெல்லாம் நான் கோவப்படல. சொல்ல போனா நான் அதை நினைச்சு சந்தோஷம் தான் பட்டிருக்கேன். நான் சமைச்சதை எல்லாருமே சாப்பிட்டு எல்லாருமே திருப்தி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் எனக்கு யாரையுமே பிடிக்கல. பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் சீசனோட கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்ப கூட எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னா ஆரத்தி மட்டும் தான். காரணம் என்னன்னா, அவங்க கமல் சார் கிட்ட என்னை பத்தி பெருமையா பேசினதுக்காக கிடையாது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ண ஒரே ஒரு ஆள் அவங்க மட்டும் தான். அதனால எனக்கு ஆரத்தி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ மும்தாஜ் எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த இந்த இன்டர்வியூ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.